ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியிற ரெட் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அமுத்துங்க, அதில் ஆல்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படி ஒரு குட்டி லைக் கொடுங்க. வாங்க வீட்டில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கேக் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிறிஸ்மஸ்னால் சொல்லவே தேவையில்லைங்க, கேக் தானே ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுலர் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு இதில் மாற்றிக்கலாம், பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பால் கலந்துக்கோங்க. ஒரு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு, அதாவது பால் வந்து இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கலந்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுலர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கேக் செய்கிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 2 முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில், நான் வந்து கோல்டு மின்னர் அது மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மினிமம் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சர் நல்லா கலக்கும். கூடவே வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து நல்லா இது கூட கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். அதுக்கு ஒரு நான் ஃபில்டர் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த வடிகட்டியில் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போது மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் அளவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது கலக்கும் போது கட்டியாக தெரியும், அதுக்கப்புறம் கலக்க கலக்க சரியாயிடும். இது மாதிரி அமுத்தி விட்டு கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேனில் செய்ய போகிறோம். இப்போ இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நான் மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட் இருக்குல்ல, அது நான் பட்டர் ஷீட் போட போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே லைட்டாக மைதா மாவு இருக்குல்ல, அது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, பட்டர் ஷீட்டை வச்சுட்டு ரவுண்ட் ஷீட்டில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச மிக்சரை ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த விதமான லங்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸை வந்து மறைக்கிறதுக்கு லைட்டாக அந்த ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகக்கூடாது. இப்போது இந்த தோசை டவை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு 25-30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு நான் முன்னாடி போர்டில் கொடுத்துட்டேன், இதெல்லாம் நான் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பாலும் கூட கலந்து நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் பண்ணி வச்சிட்டனால திக்காக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு திக்காக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் போல் இது கூட பால் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு சிரப் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப க்ளீனாக அழகாக ஒரு சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டெக்கரேட்காக எடுத்து வச்சுக்கலாம். கேக் அங்கே பேக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கேக் வந்து நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட் ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கடையில் வாங்கினது தான். ஸோ கேக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் ரெடி ஆனது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு உட்டன் பீக் வச்சுக்கோங்க, ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சுட்டு நடுவில் பாருங்கள், நடுவில் குத்தி பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா ஓகே. இது ஒன்றும் இல்லை, மேலால் இருந்தது மட்டும் ஓட்டியிருக்கு, உள்ளே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே கேக் வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
இதை டெக்ரேட் பண்ணுறதுக்கு விப்டி கிரீம், சாக்லேட் சிரப், சம் ஜெம்ஸு, அப்புறம் ஃப்ரூட் ஜாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம கேக் பேனை விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இப்போது நம்ம கேக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கேக் உண்மையிலே சான்ஸ் இல்லைங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கவிதா சொன்னது உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, சாஃப்டான, சூப்பரான கேக். உங்களுக்கு இது இதுலேயே வந்து டெக்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே. இல்லைனா உங்களுக்கு ரெண்டு லேயர் மூணு லேயர் வைக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். இது மாதிரி ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமே குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சாஸ் நம்ம இந்த சாக்லேட் சிரப் போடுறோம் இல்லையா, அது வந்து உள்ளே நல்லா இறங்கும். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டெக்கரேட்டிங் டைம் ஆரம்பித்தாச்சு. எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த டைமுக்கு வந்து சேரலை. ஸோ அதனால் வந்து இதை வச்சு நான் அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சுட்டேன். விப்பிங் க்ரீம் வாங்கிட்டு சேம் அதே கவரில் அந்த மூலையில் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுட்டு நான் அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜெம்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஓரமெல்லாம் வச்சு விட்டு அப்படியே குட்டியாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒரு அவுட்ரு சைடில் இருக்கேன் அப்படின்றனால எனக்கு இங்கே எதுவுமே அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே கிடைக்கிற பொருள் வச்சு நான் எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணிப்போம் அப்படின்னு. இது டெக்கரேட் பண்ண வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிவானி அண்ட் விக்னேஷோடைய ஐடியா தான். இவங்க தான் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சொல்ல சொல்ல நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு விக்னேஷ் ஷிவானியோட ஐடியாவோட நீங்கள் கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். Advance happy Christmas to all my dear friends. ஸோ நமக்கு கைக்கு எப்படிலாம் வருதோ அப்படிலாம் நம்ம குளம் குளமாக போட்டு அழகாக கேக்க அப்புறம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த ஜாம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிசான் ஜாம். இது வந்து 2 ரூபாய்க்கு கூட கடையில் கிடைக்கிறதுல அதுதான். ஒரு 2 பாக்கெட் வாங்கினேன், அதுவே மீறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஷிவானி வந்து கட் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த கேக்கை வெட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்க சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.